இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுடைய சூப்பர் அதிக வட்டி தரும் மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம், போஸ்ட் ஆஃபீஸில் வழங்கப்படும் டைம் டெபாசிட் திட்டம் மற்றும் மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் ஆகியவை பெரிய வங்கிகள் அளிக்கும் வட்டி விகிதங்களை விட அதிகளவில் வழங்குகிறது. இதில் தபால் அலுவலகத்தால் வழங்கப்படும் டைம் டெபாசிட் திட்டம் 5 வருட காலத்துடன் கூடிய ஃபிக்ஸ்டு டெபாசிட்களுக்கு வைப்புகளில் 6.7% வட்டி விகிதத்தை வழங்குகிறது. நீங்கள் இந்த திட்டத்தை ஒவ்வொரு 5 வருடங்களுக்கும் அப்டேட் செய்து கொள்ளலாம். அதோடு இது ஒரு சிறந்த நீண்டகால முதலீடு விருப்பமாக இருக்கிறது. மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் போஸ்ட் ஆஃபீஸ் மூலம் வழங்கப்படும் மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டமானது சேமிப்பு டெபாசிட் தொகைகளுக்கு 8% வட்டி விகிதத்தை வழங்குகிறது. இந்த திட்டத்தின் வாயிலாக 60 வயதிற்கு மேற்பட்டோர் தான் ஓய்வு காலத்தில் நிலையான மற்றும் சிறந்த வருமானத்தை பெறலாம். மேலும் இந்த திட்டம் உங்களது பயணத்தின் பாதுகாப்பையும் உறுதி செய்கிறது. அதோடு மூத்த குடிமக்களுக்கான பிரதம மந்திரி வயா வந்தனா யோஜனா திட்டம் 2017 நரேந்திர மோடி அவர்களின் அரசால் துவங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் 60 வயதுக்கு அதிகமான அனைவரும் முதலீடு செய்தால் அதிகபட்ச முதலீடு வரம்பு ரூபாய் 15 லட்சம் ஆகும். மாதாந்திர, காலாண்டு, அரையாண்டு மற்றும் ஆண்டு அடிப்படையில் முதலீடு செய்யும் மூத்த குடிமக்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஓய்வூதியம் அளிக்கப்படுகிறது. முதலீடு செய்யப்பட்ட தொகையை பொறுத்து ஓய்வூதிய தொகை ரூபாய் 1000 முதல் 9250 வரை இருக்கலாம் என கூறப்படுகிறது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.